ஹாய் மை செல்ல குட்டீஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்கும் ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப ரொம்ப லவ்வபிளான 2021. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2021 எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ இன்னைக்கு 2021க்காக நம்ம நியூ இயர்க்கு ஒரு நெயில் ஆர்ட் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம அதை நம்பர் பேஸ் பண்ணியே பார்ப்போம். அதுக்கு வந்து நான் ஒரு என்கிட்ட இருக்க ஒரு 4-5 கலர் நெயில் பாலிஷ் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வந்து இந்த மாதிரி பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். பட் உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் மாதிரினா அதை எடுத்துக்கோங்க, அது இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அது கூட இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட்டான ஐலைனர் பாட்டில் இருக்குது அப்படின்னா அதோட ப்ரஷ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த ப்ரஷ்ஷு பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தின்னாக இருக்கும். ஸோ நமக்கு அது ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம 2021 போடுறதுக்காக நான் இதை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பேஸ்க்கு வந்து ஒயிட் யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, 4 விரலில் அந்த 4 விரலில் ஒயிட்டும், இந்த பெருவிரல் இந்த பெரிய விரல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூ கலர் கொடுக்க போகிறோம். ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடுறேன். ஒரே ஒரு கோட் கொடுங்க, அதில் வந்து நமக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சால் ப்ராப்ளம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு கோட் கொடுப்போம். ஸோ 5 விரல்லையுமே நம்ம ஒரு ஒரு கோட் வந்து இதை கொடுத்து முடிச்சிடலாம். ரொம்ப டபுள் கோட்லாம் கொடுக்க தேவையில்லை, நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை மேட் ஃபினிஷிங் பண்ண போகிறோம். ஸோ அதனால் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் எந்த ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் சிங்கிள் கோட் கொடுத்தா கூட போதும். ஸோ இப்போ நான் இதில் வந்து எல்லாத்துலேயுமே சிங்கிள் கோட் கொடுத்துட்டு அந்த பெரிய விரலில் ப்ளூ கலர் அடிச்சிட்டேன். எல்லாமே ஒரு சிங்கிள் கோட் தான் கொடுத்துருக்கேன். இப்போ திருப்பியும் நான் அது மேலே டபுள் கோட் கொடுக்க போகிறேன். அப்போ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிஞ்சது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு க்ளீன் ஆயிரும். ஸோ அந்த டபுள் கோட் கொடுத்துட்டு அது காயறக்குள்ளே இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கோங்க. பவுடர் எடுத்து அந்த காயாமல் டபுள் கோட் செகண்ட் கோட் வந்து ஈரமாக இருக்கப்போ அது மேலே பவுடரை நல்லா கொட்டிடுங்க. கொட்டி அது எல்லா பக்கமும் பரவுற மாதிரி நம்ம டேப் பண்ணி விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிக்கோங்க, அதை டச் பண்ண வேண்டாம். இப்போ டேப் பண்ணி நான் அதை ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த மேட் ஃபினிஷுக்கும் மற்றதுக்கும். ஸோ இதே மாதிரி நான் 4 விரல்லையுமே பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி கொட்டி டேப் பண்ணி விட்டுருங்க. இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு இது ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ ஈரமாக இருக்கப்போ நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா அங்கங்கே அது ஒரு மாதிரி க்ளீனாக நீட் ஃபினிஷிங் வராது. ஸோ காஞ்சதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இப்போ இது வந்து மேட் ஃபினிஷிங்காக நீட்டாக இருக்குது. கார்ன்ஃப்ளவர் வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா மேட் ஃபினிஷிங் வரும். என்கிட்ட கார்ன்ஃப்ளவர் இல்லாதனால இன்றைக்கி நான் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் பெட்டர் சாய்ஸ் கார்ன்ஃப்ளவர் தான். ஸோ இப்போ நான் வந்து ப்ளூ கலர் நெயில் பாலிஷ் எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி ஐலைனர் ப்ரஷ்ஷில் எடுத்துகிட்டு நம்ம 2021 போட போகிறோம். ஸோ ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் அப்படிங்கிறனால ஒரே லைனில் போடணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிறப்பவே வந்து ப்ரஷ்ஷில் கொஞ்சம் அதிகமாக நெயில் பாலிஷ் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் லிக்விட் நெயில் பாலிஷாக இருந்தால் நமக்கு நல்லா ஃப்ளூயன்ட் வரும், நல்லா ஃப்ளோவாக வரும். இல்லைன்னா அங்கங்கே ஸ்ட்ரக் ஆகி காஞ்சிரும். திருப்பி நம்ம அந்த இடத்துல ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி சொட்டை சொட்டையாக தெரியும். அதனால் நம்ம ஃபஸ்ட் டைம் எடுக்கிறப்பவே அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ நம்ம 2 போட்டுட்டோம். நம்ம இன்றைக்கி 0 போடலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஹார்ட் போடுவோம். ஸோ நீங்கள் நான் யூஸ் பண்ணியிருக்க கலரே தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை. பேஸ் வந்து ஒரு லைட் கலர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லெட்டர்ஸ் வந்து டார்க் கலர் கொடுக்கலாம். பேஸ் வந்து டார்க் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா லெட்டர்ஸ் வந்து லைட் கலர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 0 பதிலாக ஹார்ட் போடுறேன் ஒரு டிஃப்ரெண்ட்டுக்காக. நீங்கள் இந்த ஹார்ட் ரெட் கலரில் கூட கொடுக்கலாம். ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை பொறுத்து, உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 20 போட்டாச்சு, அதே மாதிரி 21 போட்டுக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த 1 வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது அது மெர்ஜ் ஆயிடுச்சு. ஸோ நான் அதை கரெக்ட் பண்ணுறக்காக திருப்பியும் நான் அந்த ஐலைனர் ப்ளஷில் ஒயிட் எடுத்து அந்த இடத்துல இது பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம அதை அழிச்சோம்னா கசகசன் ஆயிரும். ஸோ அதனால் ஸோ இப்போ நம்ம 2021 போட்டுவிட்டோம். இப்போ நான் எல்லோ நெயில் பாலிஷ் எடுக்கிறேன். ஏன்னா இந்த பெருவரில் வந்து ஸ்பேஸ் நல்லாயிருக்கு இல்லையா. ஸோ நான் ஸ்மைலி போடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஸ்மைலி ரவுண்ட் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ராப் வச்சுட்டு அதை அப்படியே டச் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அப்போ அதுக்கு பர்ஃபெக்ட் ரவுண்டாக நமக்கு வரும். பட் என்னென்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ அது காய கொஞ்சம் லேட் ஆகும். பட் இதுதான் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் நமக்கு கையில் ஃப்ரீ ஹேண்டாக வரைய ரவுண்டு வரைகிறத விட.
ஸோ இந்த மாதிரி ட்ராப் விட்டுட்டு உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு ஓரத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ரவுண்டு போட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்மைலிக்கு கண்ணு கொடுக்க போகிறோம். அதுக்கு வந்து உங்ககிட்ட ரெட் இருந்தால் ரெட் எடுத்துக்கோங்க, என்கிட்ட பிங்க் இருக்குது. ஸோ நான் பிங்க் கலர் நெயில் பாலிஷ் எடுத்து நான் கண்ணு கொடுத்துக்கிறேன். இது வந்து இந்த ஸ்மைலி ரொம்ப குட்டியோன்னு இருக்கனால நம்மளால் ஹார்ட் ஷேப் கொடுக்க முடியல. ஸோ நம்ம ஒரு டாட் மட்டும் வச்சுக்கிறோம். அதே மாதிரி நீ ஒரு கண்ணு கொடுத்துக்கலாம். திருப்பி நம்ம ஸ்மைலிக்கு வாய் வரைகிறதுக்காக சேம் ஐலைனர் ப்ரஷ் எடுத்து ப்ளூ டச் பண்ணி நான் வாய் வரைஞ்சிக்கிறேன். ஸோ சும்மா ஒரு கர்வாக நான் போடுறேன். ஸோ உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து நமக்கு த்ரீலாம் இருக்கும் இல்லையா, வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி கூட கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்மைலிக்கு ஒரு சின்ன ஸ்மைல் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக அந்த மவுத்தில் நான் கார்னர் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம ஸ்மைலி போட்டு 2021 போட்டுட்டோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த 2021 வந்து ஒரு ஒரு ஃபஸ்ட்டு 20 மட்டும் ஒரு கார்னரில் சின்ன ஒரு ஃப்ளாரல் டிசைன் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து நான் பென்னில் அந்த பிங்க் கலரை எடுத்துக்கிறேன். ஸோ ஒயிட் பிங்க் வந்து சூப்பர் காம்பினேஷனாக நமக்கு இருக்கும். ஸோ பென்னில் பிங்க் கலர் எடுத்து ஃபஸ்ட்டு டாட் வச்சுட்டு அதை சுற்றியும் டாட் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாட் நடுவில் வச்ச டாட்டை அப்படியே விட்டுட்டு சுற்றி இருக்க டாட்டை வந்து என்ன சொல்கிறது இந்த மாதிரி இழுத்து இழுத்து விட்டுக்கோங்க. ஸோ அது நமக்கு ஒரு பெட்டல்ஸ் மாதிரி டிசைன் கிடைக்கும். ஸோ இப்போ நான் த்ரீ பெட்டல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ அந்த த்ரீ பெட்டல்ஸ்க்கு நடுவில் இனி கொஞ்சம் டாட் வச்சு இனி வச்சோம் அப்படின்னா நெருக்கமாக நமக்கு பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எல்லா விரலுக்குமே கொடுக்காதீங்க, அப்படி கொடுத்தா ரொம்ப கசகசன்னு இருக்கும். ஸோ அதனால் நான் இதுக்கு வந்து 21st ரெண்டு விரலுக்கு மட்டும் நான் இது கொடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம நெயில் ஆர்ட் முடிந்து விட்டது. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம ஸ்மைலி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. பட் என்னென்னா ஸ்மைலி கொஞ்சம் இப்படி திருப்பி போட்டிருந்தா கேமராவில் நல்லா வந்திருக்கும். ஸோ 20 நீட்டாக இருக்குது, 21 பக்கத்தில் இருக்கப்போ பாருங்கள். இதுவே நம்ம ஃபுல்லாக ஃப்ளார் போட்டிருந்தோம் அப்படின்னா கசகசன்னு நமக்கு இருந்திருக்கும். ஸோ நீங்களும் இந்த நெயில் ஆர்ட் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 2021 போட்டாட்டியும் ஸ்மைலி நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஒயிட் வித் ப்ளூ காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி கூட நெயில் ஆர்ட் பண்ணலாம். ஸோ நம்ம எப்போவுமே ஒரே கலர் ஒரே 5 விரலுக்கும் அடிக்காமல் நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறப்போ நமக்கே கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இந்த 2021 வந்து நம்ம எப்படியாவது ஒரு 50K இல்லைன்னா 1 lakh சப்ஸ்கிரைபரை டச் பண்ணணும் அப்படின்னு என்னோடய விஷ் இருக்குது. ஸோ யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய்.